நான் பிருந்தா ஆனந்த், பிசியோதெரபிஸ்ட். நம்மளுடைய உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸ், அதாவது உறுப்புகள் என்னென்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதோட அந்த உறுப்புகள்ல என்ன மாதிரி நோய்கள் வரும், அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த பாகங்கள் எப்படி செயல்படுது, அதுல ஏன் நோய் வருது, அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி நம்ம சீரா செயல்பட வைக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பாதி ஹெல்த் இஷ்யூஸ் வராம நம்ம பாத்துக்க முடியும். சோ இந்த ஃபிட்னஸ் எபிசோட்ஸ், இந்த ஹெல்த்தி ட்ரீட் எபிசோட்ஸ், இதோட நாங்கள் நோயோ பாடி அப்படின்ற ஒரு எபிசோட இது கூட ஆட் பண்றோம். இந்த நோயோ பாடி செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது நம்மளுடைய பாடியோட எல்லா பார்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, அது ப்ராப்பரா ஆப்ரேட் ஆகி அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், நம்ம என்னென்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுக்காக பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸோ இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பத்தி, அதாவது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் போன்ஸை பத்தி நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்கு. இந்த எலும்புகள் எதுக்கு இருக்கு, இது எதால ஃபார்ம் ஆயிருக்கு, இல்லை இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருப்போமா? சான்சஸ் கம்மி தான். ஆனா இப்ப சடனா நம்ம திங்க் பண்ணி பாக்குறோம். இப்ப நான் சொன்ன உடனே நீங்க திங்க் பண்ணீங்கன்னா மேக்சிமம் என்ன மைண்டுக்கு வரும், எலும்பு என்ன நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குது, அது வந்து ஒரு ஷேப் கொடுக்குது, அது நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுக்க யூஸ் ஆகுது, இப்படின்னு தான் சடனாக நம்ம யோசிப்போம். ஆனால் இதையும் தாண்டி பல ஃபங்க்ஷன்ஸ் வந்து எலும்பு நம்மளுடைய உடம்புக்கு கொடுக்குது. அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், கண்டிப்பாக இந்த போன்ஸ் வந்து நம்மளுடைய பாடிக்கு ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. இன்கேஸ் நம்மளுடைய உடம்புல போன்ஸே இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம், அப்போ நம்மளுடைய பாடி என்ன ஷேப்பில் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஷேப்லெஸ் டிஷ்யூவாக இருக்கும், அதை அப்படியே ரோல் பண்ணி நம்ம ஒரு பாலாக ஆக்கிடலாம். ஸோ கண்டிப்பாக போன்ஸ் வந்து நம்மளுடைய பாடிக்கு ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு போனை பிக் பண்ணிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் எல்லா போன்ஸுமே. அது இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபார்மேஷன் கொடுத்து நம்மளுடைய என்டையர் பாடி வெயிட்டை ஹோல்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தாங்கிறதுக்கு இந்த போன்ஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சப்போர்ட் அண்ட் ஷேப் இல்லாமல் நம்மளுடைய போன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். நம்மளுடைய போன் ஃபுல் ஸ்கெல்டல் சிஸ்டம் வந்து நம்மளுடைய வைட்டல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஸ்கல், நம்ம தலையில் இருக்க ஸ்கல் வந்து நம்மளுடைய பிரெயினை ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் நம்மளுடைய ரிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய விலா எலும்புகள், அதுக்கு உள்ளே என்ன இருக்குது, நம்மளுடைய லங்ஸ் இருக்குது, ஹார்ட் இருக்குது, நம்மளுடைய பேக் ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய கிட்னிஸை செக்யூர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடம்புல இருக்க எல்லா வைட்டல் ஆர்கன்ஸையும் ஃபுல்லாக சுற்றி நம்மளுடைய போன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த போன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ஃபங்க்ஷன் நம்ம போன் நம்மளுக்கு பண்ணுறது மூமெண்ட். நீங்கள் எந்த ஒரு உடம்புல ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னாலும் அது போனோட ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது. நம்ம உடம்புல நிறைய மசில்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். மசிலை நம்ம தசைன்னு சொல்லுவோம். இந்த தசை போய் அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு ப்ராப்பர் சர்ஃபேஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து சர்ஃபேஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து போனோட மேல் பகுதிகளில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேண்ட் ஆஃப் டிஷ்யூவால் ஃபுல்லாக அட்டாச் ஆகிருக்கு. மசில் அப்படின்றத தசைன்றோம். இந்த தசை வந்து நம்மளுடைய எலும்பில் போய் அட்டாச் ஆகிறதுக்கு முக்கியமான கனெக்ஷனாக இருக்கிறது தசை நார்கள், அதாவது டெண்டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மசில் மசில் வந்து போய் போனில் அட்டாச் ஆகிறதுக்கு இன் பிட்வீன் கனெக்ஷன் டெண்டான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மசிலை ஸ்க்வீஸ் பண்ணுவீங்க, அடுத்து அந்த மசில் வந்து அந்த டெண்டோனை புல் பண்ணும், அந்த டெண்டான் போயிட்டு நம்மளுடைய ஜாயிண்ட்டை புல் பண்ணி ஒரு ஆக்ஷனை கொண்டு வரும். ஸோ எந்த ஒரு ஆக்ஷன் நீங்கள் பண்ணணும்னாலோ அதில் ஒவ்வொரு போன்ஸும் கண்டிப்பாக எல்லாத்தோட செயல்பாடுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ஸோ நீங்கள் இந்த ஆக்ஷன் எல்லாமே பண்ணுறதுக்கு போனோட ஹெல்ப் இல்லைன்னா எதுவுமே நம்ம அசைக்கக்கூட முடியாது. இந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற போன் மேரோ அப்படின்ற பார்ட்டில் தான் நம்மளுக்கு தேவையான சிவப்பு ரத்த அணுக்கள், அதாவது நம்மளுடைய ஆக்சிஜனை உடம்பு ஃபுல்லாக கேரி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை பண்ணுற சிவப்பு ரத்த அணுக்களும், அதாவது ஒயிட் பிளட் செல், நம்மளுடைய பாடியோட இம்யூன் சிஸ்டம், அதாவது வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூன் சிஸ்டம்க்கு மெயினாக இருக்கிற வெள்ளை அணுக்கள், அதோட நம்மளுடைய ரத்தம், இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்ஜுரி கட் ஆகிடுச்சுன்னா கூட ரத்தம் ஃபுல்லாக போகாமல் அதை உறைய வைக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, ரத்த தட்டுக்கள், இது எல்லாமே உருவாகிற இடம் இந்த எலும்போட போன் மேரோ அப்படின்ற பகுதியில் தான். நம்மளோட பாடியோட 99% ஆஃப் கால்சியம் வந்து நம்ம போன்ஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதுதான் நம்மளுடைய போனை ஹார்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம பாடியில கால்சியம் லெவல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மசில்ஸும் நர்வ்ஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்.
நம்மளுடைய பாடியில இருக்கிற பிளட் ஸ்ட்ரீம்ல கால்சியம் லெவல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த போன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்கேஸ் நீங்க கால்சியம் லெவல் கம்மியா எடுத்துக்கிறீங்க, உங்க பாடியில கால்சியம் ரெடியூஸ்டா இருக்கு அப்படின்னா இந்த போன்ஸ்ல ரிசர்வ் ஆயிருக்க கால்சியம் அதை ரிலீஸ் பண்ணி நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ல கால்சியம் லெவல கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த போன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. போன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல, அதாவது சில்ட்ரன்ஸ் அடலசன் ஸ்டேஜ் வரைக்கும் போன்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் டாலா. பட் ஒரு 30 இயர்ஸ் அட்டைன் பண்ணும்போது மேக்ஸிமம் போன் அதோட க்ரோத் ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். அதுக்கு மேல நம்மளுடைய போன் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அதோட ஸ்டாப் ஆயிடும். ஆனா வேற வகையில நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் கால்சியம் இன்டேக்கை பொறுத்து நம்மளுடைய போன்ஸ் ஸ்ட்ராங்காகவும் ஹார்டாகவும் டஃபாகவும் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, இல்லை சரியான கால்சியம் இன்டேக் இல்லை அப்படின்னும் போது தான் நம்மளுடைய போன்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகி பிரிட்டில் ஆகி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம எலும்புகளை நம்ம சரியா பாதுகாக்கல அப்படின்னா வரக்கூடிய கண்டிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது நம்மளுடைய எலும்பு வந்து ஜஸ்ட் ஒரு வீக்கா ஒரு கண்ணாடி மாதிரி பிரிட்டிலா இருக்கும். நீங்க சடனா லைட்டா தட்டினீங்க, லைட்டா இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட அது மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் இருக்க பீப்புளுக்கு வந்து சீக்கிரமா கிராக், ஃப்ராக்சர் அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். ரொம்ப கம்மி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தேய்மானங்கள் அது மாதிரி ஒரு அறிகுறிகள் இருக்கும். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் வர்றதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? உங்களுக்கு லோ கால்சியம் லெவல் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஆல்கஹால் டொபாக்கோ இன்டேக்ல ரொம்ப நேரம் இருக்கீங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜெண்டர் ரீசன் கூட இருக்கு, அதாவது ஃபீமேல்ஸ் தான் வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷனால நிறையவே அஃபெக்ட் ஆகுறாங்க. பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல ஒர்க் பண்றாங்க, எந்த ஒரு வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இல்லை கொஞ்சம் கூட அவங்க எந்த ஒரு எக்ஸசைஸும் அவங்களோட டெய்லி லைஃப்ல இன்கார்பரேட் பண்ணல அப்படின்னா கூட அவங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம எலும்பு உறுதியா இருக்கிறதுக்கு கால்சியம் இன்டேக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அடல்ட்ஸா இருந்தீங்கன்னா 1200 mg/day எடுத்துக்கிறது நல்லது. ஒரு 50 இயர்ஸ் தானா அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுடைய போன் டென்சிட்டி 50 இயர்ஸ்க்கு அப்புறமா 30 இயர்ஸ்க்கு அப்புறமாவே கொஞ்சம் கொஞ்சமா போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால. ஸோ 1000 அப்படின்றது அட்லீஸ்ட் மினிமம் 1200 mg/day ஆகுது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உணவுகள்ல பிரேக் பண்ணி ஃபுல் டே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்ல கால்சியம் எடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. நீங்க ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கும் பொழுது அந்த கால்சியம் நம்மளுடைய பாடியில அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம நார்மலாவே ரெகுலரா நல்ல உணவுகள் எடுத்துக்கணும்னா எல்லாத்துலயுமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் இருக்கும். ஸோ நீங்க மார்னிங், ஈவினிங், நைட் அப்படின்னு என்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அது வந்து அட்லீஸ்ட் 1200 mg ஆஃப் கால்சியமை ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்றத நீங்க பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து கேட்கும் பொழுது எலும்பு தேய்மானம் இருக்கு, இல்லை எலும்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக கேட்பாங்க, அப்படின்னா நாங்கள் ஏதாவது சத்து மாத்திரைகள் எடுத்துக்கலாமா, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. எப்பயுமே சத்து மாத்திரைகளை நீங்கள் தேடி போகிறத விட நம்மளுடைய உடம்புல நேச்சுரல் ஃபுட்ஸ் மூலமாக எடுக்கிற கால்சியம் தான் நிறையவே அப்சர்வ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கூட நம்மளுடைய பாடி அப்சர்வ் பண்ணிக்குமா அப்படின்றது ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், அதாவது இந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்க உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா நட்ஸில், அதாவது ஆல்மண்ட் அப்படின்ற ஒரு பாதாம் பருப்பில் வந்து நிறையவே கால்சியம் சத்து இருக்குது. எள்ளில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொக்கோலி, காலிஃப்ளவரில் ரொம்ப அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. கீரை வகைகள் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்து நிறைந்து இருக்குது. அதோட மீன் வகைகளில் ஒரு சில முக்கியமான அந்த ஆயிலி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம், டூனா, சால்மன், அதாவது மத்தி மீன், கிழங்கான் மீன், இது மாதிரி மீன் வகைகளில் நிறையவே கால்சியம் சத்து இருக்குது. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்பொழுது யோகர்ட், அதாவது புளிக்காத தயிர், அதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. பாலில் கால்சியம் சத்து இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ரெகுலராக டெய்லி இன்க்ளூட் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய கால்சியம் லெவல் ஒரு செக்கில் ஸ்டெடியாக மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கால்சியம் லெவல் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய பாடி அப்சார்ப் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு கால்சியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் டி உங்களுடைய உடம்புல சரியாக இருந்தால் மட்டுமே இந்த கால்சியம் கூட உங்களுடைய பாடி வந்து அப்சார்ப் பண்ணும். அதாவது இது சன்ஷைன் விட்டமின்னு சொல்லுவோம். அதனால தான் நிறைய பேர் விட்டமின் டி இல்லையா உடனே போயிட்டு நீங்கள் காலை வெயிலில் கொஞ்சம் நேரம் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா விட்டமின் டி கம்மியாக இருக்கவங்க கூட இந்த கால்சியம் சத்து இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ விட்டமின் டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது முக்கியமாக இருக்கும் உணவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். விட்டமின் டி அப்படின்னு வரும்பொழுது திரும்பவும் அதே லிஸ்ட் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த ஃபுட்ஸ் எல்லாமே விட்டமின் டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கூட சில
எக் மஷ்ரூம் அதே மாதிரி ஃபிஷ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க உங்களுடைய ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கால்சியம் லெவலும் குறையாது, விட்டமின் டியும் நிறையவே உங்களுடைய கால்சியம் லெவலை அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபுட் லிஸ்டோட நீங்க ரெகுலரா வாக்கிங் போறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய சன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற விட்டமின் டி நம்மளுடைய பாடியில் நேச்சுரலாக விட்டமின் டியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு செக் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபுட் லிஸ்ட்டில் இதெல்லாம் ரெகுலராக ஆட் பண்ணிட்டுவாங்க, உங்களுடைய போன் ஸ்ட்ராங்காகவும் ஹார்டாகவும் எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதோட நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ் ஃபார் போன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய போன் ஹெல்த்தை கெடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா, லோ கால்சியம் இன்டேக் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹார்டாக இருக்கும், சீக்கிரமாக எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. இன்கேஸ் நீங்கள் ஆல்கோஹால் எடுத்துக்கிறீங்க, ஸ்மோக்கிங் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. அது உங்களுடைய போன் ஹெல்த்தை ரொம்ப கஷ்டப்படுத்தும். மென் அப்படின் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆஸ்டியோபோரோசிஸ்னு கேள்விப்படுறது இல்லை, பட் உமன் அப்படின்னு வரும்பொழுது நிறையவே சீக்கிரமா எலும்பு தேய்மானம் இது மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற வீக் போன் கண்டிஷன் வரும். ஸோ அவங்க இன்னும் கூட கால்சியம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜெண்டர் ஃபேக்டர் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கு. இன்னைக்கு இந்த நோய பாடி செக்மெண்ட்ல நாங்க போன்ஸை பத்தி சொன்ன ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிருக்கும். ஸோ தட் நீங்க ஒரு சில விஷயங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க உங்களுடைய போன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், நிறைய கால்சியம் ரிச் ஃபுட்ஸும் நீங்க உங்களுடைய ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நாளாக நாளாக நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றோம், அதாவது டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோர் பண்றோம், பல விஷயங்கள் நியூ நியூவா வரதை ஆர்வமா கத்துக்கிறோம். ஆனா நம்மளுடைய பாடியை நம்ம ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்றோமா, இல்ல அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது நம்மளுக்கு என்ன பண்ணுது, அதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோம், அதுக்கு என்ன சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமானா நிறையவே கம்மி தான். ஸோ இதனாலதான் நம்மளுக்கு வர டிசீசஸ் நம்மளுக்கு தெரியல. அது எவ்வளவு தூரம் ஒரு ஸ்டேஜ் தாண்ட பிறகு நம்ம உடனே பாடியை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். ஸோ எப்பயுமே நம்மளுடைய பாடியை நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுக்கு நம்ம பாதுகாக்க நம்ம என்ன பண்ணணும், என்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அதுக்கு நம்ம என்கரேஜிங்கா பண்ணணும் அப்படின்றதெல்லாமே நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம பல ஹெல்த் இஷ்யூஸை தடுக்க முடியும். இந்த போன்ஸை பத்தி சொன்ன இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட இன்னும் நிறைய நல்ல இது மாதிரி நோய பாடி எபிசோட்ஸ்க்கு இந்த பண்ணுங்க.